கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்திலே எப்படி இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இருக்கின்றதோ அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்திலையும் கண்களும் காதுகளும் இருக்கின்றது. ஆகவே தான் வேதத்திலே சொல்லப்படுகிறது, கண்ணிருந்தும் காணாதவர்களாய் காதிருந்தும் கேளாதவர்களாய் இருக்கக்கூடிய ஜனம் என்று சொல்லி. அது எப்படிங்க, அந்த கண் என்ன வேலை செய்யும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்ப்போம்னா, சிந்தித்து பார்ப்போமே, ஆனால் அந்த கண்கள் பார்க்கும் பொழுது வெளிப்பாடை கொடுக்கும். இட் இல் கிவ் ரெவலேஷன். இட் ஜஸ்ட் டசன்ட் சீ, பட் இட் கிவ்ஸ் ரெவலேஷன். ஒரு காரியம் ஏன் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கின்றவராயிருக்கின்றார். அதே போலதான் காதுகளும். காதுகள் வெறும் கேட்கிறது மாத்திரமல்ல, ஃபெய்த் கமத் பை ஹியரிங், ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ வசனத்தை கேட்கும் போது விசுவாசம் பெருகுகிறது என்று சொல்லுகிறோமே. அப்ப கேட்கும் போது யூ ஆர் ஹியரிங் ஜஸ்ட் த மெசேஜ், அவங்க சொல்ற செய்தியை கேட்கின்றோம். ஆனால் அந்த செய்தி உள்ளே செல்லும் பொழுது ஆவிக்குரிய காதுகளிலே விசுவாசம் வளர்கிறதா இருக்கிறது. வெளிப்பாடு விசுவாசம், ரெவலேஷன் ஃபெய்த், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு நடக்கின்றது. இந்த காட் மார்னிங்லே நீங்க கேட்கும் பொழுதுதான் நீங்க கேட்ட வசனம் தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் உங்களோடு பேசுகிறார், ஒரு புதிய வெளிப்பாடை கொடுக்கின்றார், ஒரு புதிய விசுவாசத்தை நமக்கு கொடுக்கின்றார். முதலாவது எனக்கு கொடுக்கின்றார், எனக்கு கிடைத்த அந்த வெளிப்பாடையும் விசுவாசத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, பலமுறை இதை கேட்டிருக்கின்றோம். 18 அதிகாரம் 1 வசனத்திலே எலியா தீர்க்கதரிசியின் இடத்திலே கடவுள் சொல்லுகிறது, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தில் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். நீ போய் ஆகாப் ராஜாவினிடத்திலே போய் சொல்லு, நான் மழையை பெய்ய பண்ண போகிறேன், அவ்வளவுதான் சொல்றேன். அதற்கு பிறகு நடக்கின்ற காட்சிகள் எல்லாம் நமக்கு தெரிந்த கர்மேல் பர்வதத்தின் அனுபவங்கள். பாகாலை வணங்குகின்ற கள்ள தீர்க்கதரிசிகளை கொன்று போடக்கூடிய அக்னி இறங்கி பட்சித்துக் கொள்ளுகிற அந்த காட்சிகள் எல்லாம் நடக்கின்றது. முதலாவது வசனத்துல சொன்னது, இரண்டாவது எப்போ நினைவு கூறுகிறார்கள் என்றால், 41 வசனத்திலே பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட 2 பேஜ் தாண்டி 41 வசனத்திலே, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஞாபகப்படுத்துறாங்க, முதல் வசனத்துல சொன்னது 41 வசனம் வரைக்கும் அது வரவே இல்லை. அடுத்தது 41 வசனம் ஞாபகப்பட்டனமே ஆகாப் ராஜாவை போன்ற. நாம பல நேரத்துல நினைச்சிருக்கோம்ல, எனக்குள்ள ஏதோ சொல்லுச்சு நீ அங்க போகாத, அதை தாண்டி நான் போனேங்க, அதனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. நீங்க பரிசுத்தாமியானவர் தங்குகிற தேவ ஆலயமா இருக்க, பரிசுத்தாமியான நம்மோட பேசிட்டே இருப்பார். நம்ம சினிமாவில் பார்க்குற விதமா அப்படியே தோன்றி அப்படி பேசுறவர்லாம் இல்லை. ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு பேசிக்கொண்டே இருப்பார். நாம பல நேரங்களில் நம்ம இயர் டோப்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அது இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ போட்டுட்டு தானா தனியா பேசிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பேசுகிறதை நாம் கேட்க அழைக்கப்பட்டவர்களா இருக்கின்றோம். ஆண்டவர் பேசும்போது சொல்லுவார், நீ இங்கே போ, நான் கூட இருக்கேன், இங்கே போகாத அப்படின்னு சொல்லுவார். அது போலதான் இந்த இடத்துல சொன்ன பிறகு ஆகாப் ராஜாவின் இடத்துல சொல்லுகிறார், மழை பெய்ய போகுது, நீ போய் போஜனம் பண்ணு. அதுக்கப்புறம் எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றார் பாருங்க, 42 வசனத்துல, பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. முகம் முழங்கால படியினா பப்பை முட்டுதுங்க. ஆனா எலியா தீர்க்கதரிசி எவ்வளவு ஃபிட்டா இருந்து பாருங்க, கர்மேல் பர்வதத்தின் மேல அப்படிப்பட்ட முழங்கால் மீது தன்னுடைய முகம் படியும்படியாக குனிந்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். நம்ம இப்ப ஜெபம் போகும்போது முழங்காலே படிக்கிறது இல்லை, அங்க எங்கெங்க முகத்தை வந்து தலையில. இன்னிலிருந்து ஒரு ஒரு யோகா சொல்லித்தரார் எலியா தீர்க்கதரிசி, ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரார். நீங்க ஃபிட்டா இருப்பீங்க, தலை முழங்காலில் படியும்படியாக பணிந்து குனிந்து ஜெபிக்கும் பொழுது, 45 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்த பெருமழை உண்டாயிற்று, ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான் என்று. அந்த ரிப்போர்ட் எல்லாம் பேட் ரிப்போர்ட் தான் வந்துச்சு, ஆனா கையளவு மேகத்தை பெருமழை நிறைச்சலா மாத்திர. முதலாவது வசனத்துல சொன்னது 41 வசனத்துல நினைவு கூறுகிறார். 41 வசனத்துல ஆவிக்குரிய காதுகளிலே கேட்கும் பொழுது செயல்படுகின்றார். 45 வசனத்துல செயல் அங்கே நடக்கின்றதை பார்க்கின்றோம். பெருமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்.
நீங்களும் நானும் அந்த நியூ இயர் கார்டை மறந்துருக்கலாம். அந்த விசுவாசத்தோடு சில காரியங்களை வச்சு ஜெபம் பண்ண பாருங்க, அதெல்லாம் நம்ம மறந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறக்கின்ற தேவனே இல்லை, ஆண்டவர் நினைவு கூறுகின்றவராக இருக்கின்றார். அதை நினைவு கூறி இன்று அதை செயல்படுத்தும்படியாக நாம் நம்முடைய முகம் முழங்காலிலே படியும்படியாக குனிந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். அவர் ஒரு செயல் வீரர், சொன்னதை செய்கின்ற ஆண்டவர் அவர். காட் மார்னிங்.